எல்லாருக்கும் வணக்கம். பிரதமர் மோடியுடைய ஆட்சி 9 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த 9 வருஷத்துல மோடி யாருக்காக அதிகம் உழைச்சிருக்கிறாரு, இதுல யார் அதிக பயனடைஞ்சிருக்கிறாங்க, யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். அதாவது மோடியுடைய ஆட்சியில் அதிக பயனடைந்தவர்கள் அப்படின்னு பார்த்தா முகேஷ் அம்பானி, அவருடைய நெருங்கிய நண்பர் அதானி, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மோடி எப்படி ஸ்கெட்ச் போட்டு உழைச்சிருக்கிறாரு அப்படிங்கறத பாருங்களேன். அதாவது 2014 இருந்து கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு மோடி வந்து 110 தடவை வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறாருங்க. அதுல இந்த கொரோனா 1.5 வருஷத்தை தவிர்த்துட்டு இப்படி பார்த்தா வருஷத்துக்கு வந்து 14 தடவை வெளிநாடு போயிருக்கிறாருங்க. 1 வருஷத்துக்கு 12 மாசம், ஆனா மோடி இவங்களுக்காக 14 தடவை வந்து போயிருக்கிறாரு. அதை வந்து எப்படி சிஸ்டமேட்டிக்கா ஒர்க் பண்ணி இருக்கிறாருன்னு பாருங்களேன். 2014 ஃபர்ஸ்ட் பிரதமர் ஆன உடனே ஆஸ்திரேலியா போறாருங்க. ஆஸ்திரேலியால போய் என்ன பண்றாரு அப்படின்னா, மைன்ஸ், போர்ட் ப்ராஜெக்ட், ரயில்வே ப்ராஜெக்ட்னு 1000 கோடிகளுக்கு வந்து போடுறாரு. அது யாருக்காக போடுறாரு அப்படின்னா அவருடைய நண்பர் அதானிக்காக போடுறாருங்க. அதானிக்கு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா அம்பானிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2015 பங்களாதேஷ் போறாரு. பங்களாதேஷ் போய் பாத்தீங்கன்னா பெரிய பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட்ங்க ரிலையன்ஸுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கிறாரு. சோ ரிலையன்ஸுக்கு பண்ணி கொடுத்தோம்னா அடுத்து உடனே அதானி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மலேசியால போய் போர்ட் ப்ராஜெக்ட், எதுவுமே சின்னது கிடையாது, எல்லாமே 1000 கோடிகளுக்கானது. அவருக்கு போர்ட் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு 2015 திரும்ப ரஷ்யா போறாரு. ரஷ்யா எதுக்கு போறாரு அப்படின்னா ரிலையன்ஸுக்கு வந்து டிஃபென்ஸ்ல ப்ராஜெக்ட் வாங்கி கொடுக்க, எது நம்மகிட்ட கேட்டா எல்லையில வந்து ராணுவ வீரர்கள் அப்படிம்பாங்க. ஆனா வந்து பார்த்தா ரிலையன்ஸ்ல வந்து அம்பானிக்கு வந்து அங்க போய் ரஷ்யால இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு அடுத்த வருஷம் ரஷ்யா முடிஞ்சா பக்கத்துல ஜப்பான் போங்க அப்படின்னு அதானி அனுப்பி விடுறாரு. ஜப்பான்ல போய் ஆட்டோமொபைல் ஃப்ரைட் ட்ரெயின்ஸ் ப்ராஜெக்ட், இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ போயிருக்கிறாரு. அங்க போய் ரிலையன்ஸுக்கு வந்து நேவி ஷிப் வார்ஷிப் ப்ராஜெக்ட், அனுபவமே கிடையாது ரிலையன்ஸுக்கு, ஆனாலும் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. இப்படி இவர் போய் போய் பாத்தீங்கன்னா போன வருஷம் நம்ம இங்க ஸ்ரீலங்கால வந்து அதிபர் கோத்தபய ராஜபக்சே வந்து மோடி இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அங்க விண்ட் எனர்ஜி ப்ராஜெக்ட் வந்து அதானிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல, ஒரு சர்ச்சையாச்சுல. இந்த மாதிரி வந்து இவருடைய 110 விசிட்ஸ்லயும் இவங்க எந்த அளவுக்கு பயனடைஞ்சிருக்கிறாங்கன்னா 609வது பணக்காரரா இருந்த அதானி வந்து உலக அளவுல 2வது பணக்காரர் பட்டியல வந்து இடம்பெற்றிருக்கிறாருங்க. அது போக இவங்களுக்கு கீழே இருப்பாங்கல்ல ஒரு 100 பணக்காரர்கள், அந்த கார்பரேட்ஸ் வந்து மோடி பிரதமரா வர்றப்ப 25 லட்சம் கோடி வந்து அவங்களுடைய சொத்து மதிப்பா இருந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிக்கும் போது 2019 32 லட்சம் கோடிங்க, அதாவது 7 லட்சம் கோடி வந்து அவங்க சம்பாதிச்சிருக்கிறாங்க. இதுல ரிலையன்ஸ் மட்டும் 2 லட்சம் கோடி சம்பாதிச்சிருக்குங்க. அதாவது என்ன சொல்லணும்னா மோடி எப்படி பட்டேலுக்கு, சர்தார் பட்டேலுக்கு 3000 கோடியில செலவிச்சாரோ அது மாதிரி அதானியும் அம்பானியும் மோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000 கோடியில 30000 கோடியில கூட செலவைக்கலாம், அந்த அளவுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருக்கிறாருங்க. சரி, இவங்க இப்படி பயனடைஞ்சிருக்கிறாங்களே, பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா விவசாயிகள் தான். மோடி 2014 ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு, விவசாயிகளோட வருமானத்தை வந்து நான் ரெட்டிப்பாக்குவேன் 2022 அப்படின்னு வந்து சொன்னாருங்க. ஆனா அவர் ஆட்சிக்கு வந்த வருஷம் முதல் வருஷம் 8000 விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிருக்காங்க. சரி, இப்பதான் வந்து 1 வருஷம் ஆச்சு, மோடி அடுத்து நல்லது செய்வாரு அப்படின்னு பார்த்தா இந்த 8 வருஷத்துல பாருங்களேன், வருஷத்துக்கு 11379, 10655, 10349 72229 விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. இதை நம்ம சொல்லல, மோடி அரசாங்கத்தோட நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லுது. இதுல உச்சமா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா இங்க பாருங்களேன், இதுதான் போராடின விவசாயிகளை எப்படி வந்து அடிச்சு தூக்குறாங்க மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, பாத்தீங்களா, ஜீப்ப வச்சு விவசாயிகளை வந்து ஏத்தி கொண்டவன் இதை யாரு அப்படின்னு பார்த்தா உள்துறை இணையமைச்சர், யாரு, அமித்ஷாவுக்கு உடன் இருக்கக்கூடிய இணையமைச்சர் அஜய் மிஸ்ராங்க. அந்த அஜய் மிஸ்ராவோட பையன் ஆசிஷ் மிஸ்ரா, இவனை பாத்தீங்களா பால்வாடி பையன் மாதிரி இருக்கான், விவசாயிகளை வந்து வண்டி ஏத்தி கொண்டிருக்காங்க. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபாயில டாஸ்மாக்கு வந்து அதிகம் பாட்டில் வாங்கிட்டாங்க, அமைச்சர் ராஜினாமா பண்ணு அப்படின்னு அண்ணாமலை சவுக்கெல்லாம் கதறாங்கல்ல. ஆனா விவசாயிகளே வண்டி ஏத்தி கொண்டுட்டு அவர் வந்து இன்னும் உள்துறை இணையமைச்சரா இருக்கிறாரு. அப்ப பாத்துக்கங்களேன், இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை தான் தமிழ்நாட்டு கொண்டு வர அண்ணாமலை வந்து துடிச்சிட்டு இருக்காரு. சரி, விவசாயிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா தினக்கூலிகள் இருக்காங்கல்ல,
அது இந்த கொரோனா காலத்துலலாம் அவங்க எவ்வளவு தூரம் நடந்து கஷ்டப்பட்டாங்கன்ற நமக்கு தெரியுங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மோடி ஆட்சி காலத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்களேன். 2019 மோடி ரெண்டாவது முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வருஷத்துல 32,563 தினக்கூலிகள் வந்து தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. 2020 வந்து 37,666 பேர் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. 2021 42,004 பேர். அந்த 3 வருஷத்திலேயே 112,233 பேர் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்லுது. இதுக்கு அடுத்து இப்ப விவசாயிகள் பார்த்துட்டோம், தினக்கூலிகள் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து சிறு வணிகர்கள் இருக்காங்கல்ல, செல்ஃப் எம்ப்ளாய் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. எது ஜிஎஸ்டி கொண்டு வர்றேன் இப்படி எல்லாம் பண்ணதுல 2019 16,098 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. 2020 சிறு வணிகர்கள் 17,332 பேர் இந்தியா பூரா வந்து இறந்து தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. 2021 20,231 பேர் இறந்துருக்கிறாங்க. அப்ப 3 வருஷத்துல மட்டும் 53,661 சிறு வணிகர்கள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அம்பானி அதானிக்கு எப்படி வளர்ந்துருக்கிறாங்க விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், சிறு வணிகர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க பாருங்க. இதுதான் மோடி ஆட்சியுடைய சாதனை. அடுத்த வீடியோல இன்னும் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். நன்றி.